அஸ்ஸலாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசிரியர் என்றால் யார்? நமக்கு அறிவு ஞானத்தை புகற்றுகின்ற நம் ஆசிரியர்களுக்கு நாம் கண்ணியம் அளிக்க வேண்டும், பணிவிடைகள் செய்ய வேண்டும், அவர்களை கண்டவுடன் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும், அவர்களை விட கீழாகத்தான் உட்கார வேண்டும், பணிவுடன் பேச வேண்டும், அவர்களை முந்திக்கொண்டு பேசுவது கூடாது, அவர்களை முந்திக்கொண்டு நடப்பதும் கூடாது, அவர்கள் சொன்ன கட்டளைப்படி நடக்க வேண்டும், அவர்களிடம் நமக்காக துவா செய்யும்படி கூற வேண்டும், நாமும் அவர்களுக்காக துவா கேட்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வளமாகவும் செழிப்பாகவும் ஆக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உணவு உண்ணுவதின் ஒழுக்கங்கள். சாப்பிடும் முன் இரு கைகளையும் கழுவி வாய் கொப்பளிக்க வேண்டும். அக்பரா விரிப்பை தரையில் விரித்து உணவு வைக்க வேண்டும். பிஸ்மில்லா வாலா பரகத்தில்லா என்று கூறி வலது கையினால் உண்ண வேண்டும். தனக்கு முன்னால் உள்ள உணவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்ண வேண்டும். நாம் உண்ணும் உணவை பற்றி குறை கூறாமல் இருக்க வேண்டும். உணவை மேஜையில் வைத்து உண்ணுவதோ நின்று கொண்டு உண்ணுவதோ சாய்ந்து கொண்டு உண்ணுவதோ சுன்னத்திற்கு மாற்றமாகும். கீழே உணவு கையை இடது கையின் களிமா விரல் மற்றும் பெருவிரல் எடுத்து சுத்தம் படுத்தி வலது கையினால் உண்ண வேண்டும். விரல்களை நன்றாக சுப்பி தட்டை நல்லா வழித்து உண்ண வேண்டும். சாப்பிடும்போது தலையையும் முழங்கால்களையும் மறைத்து கொள்ள வேண்டும். இந்த உணவுனால் வரும் சக்தியை வணங்க செலவழிப்பேன் என்று நியத் செய்து கொள்ள வேண்டும். இடையில் தண்ணீர் தேவைப்பட்டால் இடது கையால் எடுத்து வலது கையை உள்ளங்கையில் வைத்து குடிக்க வேண்டும். சாப்பிடும்போது இடையில் பேசக்கூடாது. சாப்பிட்ட பிறகு துவா ஓத வேண்டும். கை கழுவி வாய் கொப்பளிக்க வேண்டும். கறி போன்ற பொருளை சாப்பிட்டால் விஸ்வாக் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.